ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான தக்காளி பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்காதீங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பிரியாணிக்கு வந்து நம்ம நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்தா தான் பிரியாணி வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதை இப்போ வதக்கி விட்டுக்கலாம் 5 நிமிஷம். இது வந்து ரொம்ப கலர் மாற தேவையில்லை, வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த புதினா இலையில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போகும். இதை நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இப்போது தக்காளி பிரியாணிக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்து இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதங்கிறதுக்கு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்குவோம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் வரைக்கும் விட்டேன். தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து கொஞ்சம் மசிஞ்சிரும், வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சு இது மாதிரி வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 லிட்டு போட்டு மூடிக்கலாம். இதை வந்து 1/2 ஹவர் வந்து விடுவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்து ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 1-20 நிமிஷம் வரைக்கும் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசி தான் சேர்த்து இந்த தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன். இதிலே நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணி இந்த சாப்பாடு செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது. நான் 1-25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசி, பாஸ்மதி அரிசியை தான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி உடையாத வரைக்கும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் தக்காளி சாதம் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆகிருக்கும். இதை அடியிலேருந்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். இதெல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து மூடி வச்சுக்கலாம். தம் ஸ்டேஜ் மாதிரி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு அப்போ தான் கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட தக்காளி பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தக்காளி அதிகமாக சேர்த்ததுனால டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆவி பிறக்க சுட சுட இருக்குது. இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் வந்து இது நல்லா கூல் ஆகுறப்போ நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ ரொம்ப வந்து சூடாக இருக்குது. இதை இப்போ நம்ம தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் நல்லா பொல பொலன்னு இருக்குது. பாருங்கள் இது நல்லா நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து இதை செய்யலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒன் பாட் ரெசிபி தான் இது. இது கூட நம்ம வந்து காரமாக செய்யணும்னா காலிஃப்ளவர் ஃப்ரை எக் ஃப்ரை இதெல்லாம் வந்து செய்யலாம். நான் வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணியிருந்தேன், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது கூட நம்ம மஷ்ரூம் தொக்குலாம் கூட வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம், வேறு லெவலில் இருக்கும். இந்த தக்காளி பிரியாணியை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சிடலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.